இன்னைக்கு வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய 16ஆம் ஆண்டு துவக்க விழா. காலையில் கேப்டன் வந்து கொடியேற்றினார் தலைமை கழகத்தில். இன்றைக்கு இளைஞர்களுடைய இணைப்பு விழாவும் இன்னைக்கு தலைமை கழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சிறந்த முறையில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய 16ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டுமொத்த தொண்டர்களும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தலைமை கழகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இளைஞர்கள் சக்தி வந்து அவங்கள தங்களை இந்த கட்சியில் இணைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சாம்பிள் தான். இது போல் தமிழகம் முழுவதும் பல லட்சம் இளைஞர்களை இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் வந்து நாங்கள் இணைக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்கள் சக்தி தான் இனி வருங்காலத்தில் தமிழகத்தினுடைய எதிர்காலம். அந்த இளைஞர்கள் விரும்பி இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறத நாங்கள் வந்து மனதார பாராட்டுகிறோம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, நாங்கள் முதல்லே தெளிவாக சொல்லியிருக்கோம், இந்தியா முழுக்க ஒரே ஒரு கல்வி வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா தினந்தோறும் எத்தனையோ மாற்றங்கள் நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் படிக்கிறதே பெரிய விஷயம், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு எக்ஸாம். அப்படி இருக்கும் பொழுது இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது தான் கேப்டன் வந்து அதை வரவேற்றார். ஆனால் தெளிவாக நான் சொல்கிறேன், நீட் எக்ஸாம் என்கின்ற பேரில் மாணவர்களை கொடுமைப்படுத்துறது, இங்கிக்கு அங்கேயும் அலைய வைக்கிறது. நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், என் மனதை மிகவும் துன்புறுத்திய ஒரு விஷயம், திருமணமாகி வந்த அந்த பெண் தாலியை கலட்டி வச்சுட்டு மெட்டியை கலட்டி வச்சுட்டு இப்போ எக்ஸாம் எழுதுறது கலாச்சாரத்தை எல்லாம் உண்மையில் வன்மையாக இந்த நேரத்தில் நான் கண்டிக்கிறேன். எக்ஸாம் எழுத வர்றதுக்கும் தாலிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ நீட் எக்ஸாம் என்கின்ற போர்வையில் யாராவது மாணவர்களை இது போன்ற கொடுமைக்கு இது போல துஷ்பிரயோகம் செய்தால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக அதை எதிர்க்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் கல்வி தரம் உயரணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி வந்தால் நாட்டுக்கு நல்லது என்றால் அதை நாங்கள் வரவேற்போம். ஒரு ஒருத்தர் நீங்க கேட்டீங்களா, நீங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லிருக்காரு. அந்த நீட் தேர்வு வர்றதுக்கு முதல் கையெழுத்து போட்டது யார் அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்குறேன். அதை தான் இப்போ நான் சொன்னேன், எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் அரசியலாக்கப்படுகிறது. மொழியில் அரசியல், மாணவர்களில் அரசியல். இன்றைக்கி ஒருத்தர் இறந்துட்டால் உடனே ஓடுறாங்க, 5 லட்சம் கொடுக்குறேன், 7 லட்சம் காம்படிஷன். அதில் தொடர்ந்து 4 பேர் இறந்த உடனே எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? எல்லாருக்கும் காசு கொடுத்தாங்களா? இப்போ ஒருத்தர் இறந்தார், காசு கொடுக்குறாங்க, உடனே எல்லோரும் ஓடுறது. அதுக்கு அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளுக்கு ஏன் காசு கொடுக்கல? அப்போ இது பியூர்லி ஒரு அரசியலாக்க பார்க்குறாங்க. மரணத்தில் அரசியல் செய்யும் ஒரு கீழ்த்தரமான அரசியலை நான் தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன். அந்த ஏன் உங்களுக்கு தெரியாதா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். யார் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தபோது தான் இதே துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டார் நீட் வரணும்னு சொல்லி. இன்னைக்கு அவங்க தான் அதை வந்து பெருசாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சி, எதிர்கட்சின்னா எல்லாத்தையுமே எதிர்க்கணுன்ற ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து அரசியலாக்குறத முதல்ல நிறுத்துங்க. மாணவர்களோட உயிரோடு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. மாணவர் சமுதாயமே நீங்கள் இதில் தெளிவடைங்க. அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மாணவர்களை இன்னைக்கு துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அது உண்மை என்று நினச்சி அதை திருப்பி திருப்பி டிவியில் போட அதை பார்த்து பயந்து இன்னொரு 2 பேர் இறக்குறாங்க. தயவு செஞ்சு மாணவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க. அவங்க மன உளைச்சலில் இருக்கும்போது அவங்கள தட்டி கொடுத்து அப்படி கிடையாது, எக்ஸாம் என்பது ஒரு சின்ன நிகழ்வு, தைரியமாக போய் எழுது. ஃபெயிலோ சக்ஸஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம இன்னும் வாழ்க்கையில் எத்தனையோ சந்திக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அதை பயமுறுத்துகிற மாதிரி இன்னைக்கு பண்ணுறதை வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டிக்கிறேன். அது தவறு என்றும் சொல்கிறேன். மாணவர்கள் விழிப்பு விழிச்சு ஓகே, அது யங்ஸ்டர்ஸ் விரும்பினாங்கன்னா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஒரு லாங்குவேஜை வச்சுக்கிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த லாங்குவேஜ் தெரியாதவர்களான்றதான் என்னோடய ஒரே கேள்வி. இன்றைக்கி அந்த லாங்குவேஜை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி அவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியும். அவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ ஸ்கூல்லேயும் இன்றைக்கி அந்த லாங்குவேஜை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
ஸோ அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக இன்னைக்கு அவங்க வந்து இதெல்லாம் ஒரு விளம்பரப்படுத்தி நாங்கள் இந்திக்கு எதிர்ப்புன்னு சொல்கிறவங்க உண்மையிலே வந்து இருந்தால் நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் அந்த லாங்குவேஜை ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னைக்கு டெல்லி போகிறீங்களே, நீங்களாம் ஹிந்தியில் பேசாமல் தான் இருக்கீங்களா? எல்லாம் அங்கே போகிறப்ப பேசிக்கிறீங்க. டெல்லி ஹிந்தி தெரியுன்றதுனாலையும் எம்பி ஆக்கி அனுப்புகிற கட்சிகளும் இன்னைக்கு இருக்குது. அதனால் எல்லாமே அரசியலாக்கி மக்களையும் தயவு செஞ்சு முட்டாளாக்காதீங்க. கேப்டன் அதான் சொன்னார், எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கங்க. இன்றைக்கி இவங்க சொல்லிட்டு இவங்க குடும்பம் மட்டும் நல்லாயிருக்கும், இன்றைக்கி அந்த லாங்குவேஜ் தெரியாமல் இன்றைக்கி எத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தமிழ் நம்மளுடைய கண், தாய்மொழி, உயிர், அது கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா அதர் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல தப்பு கிடையாது என்பதுதான் கேப்டனுடைய கொள்கை. சூர்ய கருத்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதை ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து இன்றைக்கி நீட்டுனால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக பேசியிருக்காரு, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. இன்னொரு ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, இது நீதிமன்ற அவமதிப்பாக கருதணும், இப்படியே போனால் இது தப்பு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ எது ரைட் ராங் அப்படிங்கிறத சூர்யா இனிமேல் டிசைட் பண்ணி பேசணும்னு சொல்லி. நான் விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய பணத்தில் 100 கோடி ரூபாய் உழைக்கும் ஊர் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க, இது எப்படி நீங்கள் எப்படி அதுதான் சொன்னேன். இப்போ நான் பேசுகிறப்ப என்ன சொன்னேன், ரொம்ப ரொம்ப என் மனசை பாதித்த ஒரு விஷயம், இன்றைக்கி நம்ம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கல, இன்றைக்கி அவங்களுக்கு மழையிலால் ஒரு பாதிப்பு, மழை இல்லைலாம் ஒரு பாதிப்பு, இன்றைக்கி கோல்டு ஸ்டோரேஜ் இல்லாமல் இன்றைக்கி எத்தனை நெல் வந்து இன்றைக்கி மழையில் நனைஞ்சு வீணாக போய்கிட்டு இருக்குது. இது மாதிரி எத்தனையோ இன்னல்களை விவசாயிகள் அன்றாடம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்காக ஒரு நிதியை ஒரு கவர்மெண்ட் ஒதுக்குனா அதையும் நீங்கள் திருடி சாப்பிட்றீங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது அப்படின்றதா இன்றைக்கு சொல்கிறேன். அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அது யாராக இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்தவர்கள்கிட்ட இருந்து அதை வாங்கி உரிய விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கணும், அதில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க, எல்லாருக்கும், தமிழக அரசுக்கு மட்டுமில்லை, மத்திய மாநில இரண்டு அரசுகளுமே இதில் ஸ்டெப் எடுக்கணும். எங்கெல்லாம் மிஸ்யூஸ் ஆகியிருக்கோ அந்த காசு வசூலிக்கப்பட்டு உரிய அந்த விவசாயிகளுக்கு போய் சேரணும். ஒண்ணும் கிடையாது. இல்லை, நாங்கள் திமுகவை குறை சொல்கிறோன்றது மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் எங்கள் நிலைப்பாடை நான் சொல்கிறேன். அதிமுக வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்து நீட் வேண்டாம் என்று நாங்கள் எதிர்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்தியா முழுக்க ஒரே கல்வின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதை நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி தான் இன்றைக்கி நீட் எக்ஸாம் நடக்குது. இன்றைக்கி ஒரு கோர்ட்டு சொன்ன பிறகு அதை எதிர்க்கிற சக்தி இன்னைக்கு யாருக்குமே இல்லை. இப்போது திமுக சொல்கிறாங்களே, இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள், இன்றைக்கி எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, கேரளா எடுத்துக்கங்க, அங்கெல்லாம் நீட் எக்ஸாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதை வந்து அவங்க அரசியலாக்குறாங்க, இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை என்னுடைய வேதனை. அதனால் நிச்சயமாக மக்களுக்கு, அதாவது மாணவர்கள் வரவேற்றால் மாணவர் சமுதாயம் முன்னேறணும்னா அதை நம்ம வரவேற்கணுன்றதான் நான் சொல்கிறேன். எத்தனையோ சேஞ்சஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் மாறிக்கிட்டு இருக்கு. பழமையே தான் இருக்கணுன்றது இல்லை, புதுமையையும் நம்ம எடுத்துக்கணும். அதனால் நிச்சயம் அது மாணவர்களுக்கு நல்லதாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு வேறமா. ஓகே, நன்றி நன்றி, தேங்க்யூ சார். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நிறையும் குறையும் இணைந்த ஒரு ஆட்சியாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே செய்யலை இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட முடியாது. சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைகளும் குறைகளும் இறைந்த ஒரு ஆட்சியாக இதை பார்க்கிறோம். ஏற்கனவே இதுக்கான பதில் பல தடவை நான் சொல்லிட்டேன். செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும் டிசம்பரில். அதற்கு பிறகு எங்களுடைய முடிவை தெளிவாக கேப்டன் அவர்களே அறிவிப்பார். நன்றி நன்றி, சந்தோஷம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.